ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிளி லைஃப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறப்போ இல்லை மட்டனுக்கு குழம்பு சிக்கன் இந்த மாதிரி செய்கிறப்போ கூட நம்ம எக்ஸ்ட்ரா டிஷ்ஷு இதை வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானதுதான். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு நான் வந்து தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிட்டேன். நான் ஏற்கனவே முட்டையை வந்து வேக வச்சு தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உரித்து கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன், நல்லா டேஸ்ட்டு இருக்கும்னு சொல்லிட்டு. கடலைப்பருப்பெல்லாம் வந்து ஆப்ஷன் தாங்க, கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும், ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சது. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் பிரியாணியோடைய இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருப்பேன், இருந்தால் ரொம்ப லென்த்தாக போயிரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெண்டு வீடியோவாக போடுறேன். நான் வந்து இது பிரியாணி செஞ்சுருந்தேன். இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அந்த மசாலாக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா சுருள சுருள நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேங்க, அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க, வதக்கி விடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சுருள சுருள நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். தக்காளியெல்லாம் நல்லா மைய வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் வந்து ஒரு கொஞ்சமாக அந்த கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மறுபடியும் நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேங்க. மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம போட போகிறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி போடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ எக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் எல்லா முட்டையும் வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேங்க. ஒன்ஸ் மறுபடியும் இப்படி போட்டுட்டு மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் முட்டையில் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் எல்லா முட்டையும் திருப்பி விட்டுட்டேங்க. செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலுங்க. செஞ்சு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லைக்கன் ஆல் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.